அண்ணன் எடப்பாடியார் உத்தரவு கிடங்க கோவை மாவட்டத்தை திமுக ஆட்சி வந்ததிலிருந்து ஒன்றரை வருடமாக முழுமையாக புறக்கணிக்கப்பட்டு அம்மா அரசு எடப்பாடியார் தந்த திட்டங்கள் அதை வேகமாக நடைபெறவில்லை. என்ன திட்டமெல்லாம் முடிஞ்சிருக்கணும், அத்தனை திட்டங்களையும் புறக்கணித்து அதே போல அனைத்து சாலைகளும் பொதுமக்கள் யார் நடக்க முடியல, குண்டும் குழியுமாக மோசமான சாலைகள் கோவை மாவட்டத்தில். இதுக்கு முன்னால் அம்மா ஆட்சி இருக்கும்போதால் கோவை மாவட்டத்தில் அற்புதமான சாலைகள், இப்பொழுது மோசமான சாலைகள். சாலைகள் எல்லாம் செப்பனிட வேண்டும். அதே போல அம்மா அரசு அறிவித்து எடப்பாடியார் அறிவித்த பாலங்கள்லாம் வேகமாக முடிக்க வேண்டும். அதே போல ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை வேகமாக முடிக்க வேண்டும். சொத்து வரி உயர்வு அதை குறைக்க வேண்டும். அதே போல மின்கட்டண உயர்வை குறைக்க வேண்டும் அல்லது கைவிட வேண்டும். அது மட்டுமல்ல கொரோனா நேரத்திலே இன்றைக்கு பொதுமக்கள் மிகவும் சிரமப்படுகிறார்கள், யாருக்கும் வேலை வாய்ப்பில்லை. இந்த திமுக ஆட்சி வந்த பின்னால் முழுமையாக அனைத்து தரப்பு மக்களும் இன்றைக்கு வேதனைப்படுகிறார்கள், யாருக்கும் தொழில் இல்லை, எல்லாரும் சரி முதலீட்டாளர்கள் சரி. இந்த மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, கடுமையான பாதிப்பு, பால் விலை உயர்வு எல்லாம், ஆகவே இதையெல்லாம் கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தியும் குறிப்பாக கோவை மாவட்டத்திலே ஒன்றரை ஆண்டு காலமாக எந்த பணிகளும் செய்யப்படவில்லை, ஆகவே இந்த சாலை எல்லாம் செப்பனிட வேண்டும் என்று வலியுறுத்தி நாங்களும் மூணு முறை சட்டமன்ற உறுப்பினர் எல்லாம் போய் கமிஷனர் கொடுத்தாங்க, நாங்கள் நானே மனு கூட போய் கலெக்டர் கொடுத்தோம், ஒரு மீட்டிங் போட்டிருந்தார் அதில் போய் கலந்துட்டோம். நாலு மணி நேரம் பேசணும், நாங்கள் எல்லா எம்எல்ஏ பேசணும், நாங்கள் ஒரு பத்து நாள் டைம் தரோம், அதுக்குள்ள இந்த சாலையெல்லாம் போடுங்கன்னோம், போடவே இல்லை. நாங்கள் உண்ணாவிரதம் அறிவித்து காவல்துறை கடிதம் கொடுத்த பின்னால் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் வந்திருக்காரு, இங்க இருக்கிற மாவட்ட அமைச்சர் எல்லாம், அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேட்ச் போடுற மாதிரி இப்போ காமிச்சாங்க. எல்லாம் எங்களுக்கு இல்லை, எல்லா சாலையிலும் போட வேண்டும், மக்கள் மிகவும் சிரமப்படுகிறார்கள். ஆகவே அம்மா அரசு அறிவித்து எடப்பாடியார் அறிவித்த திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்த வேண்டும். அதே போல இந்த அரசு மருத்துவமனை, கோவை அரசு மருத்துவமனை, இஎஸ்ஐ மருத்துவமனை எல்லாம், உள்ளாட்சி மருத்துவமனை, மேட்டுப்பாளையம் மருத்துவமனை எல்லாமே, அனைத்து தாலுகா மருத்துவமனை எல்லாம் மருந்துகள் இல்லை, ஆகவே மருத்துவர்கள் இல்லை, அதையெல்லாம் சரிபார்க்க வேண்டும். ஆகவே கோவை மாவட்ட மக்களை இந்த ஒன்றரை வருஷம் எதுவுமே செய்யல, இனியாவது இந்த உண்ணாவிரத போராட்டத்தின் பின்னாலாவது இந்த திட்டங்களை எல்லாம் செயல்படுத்த வேண்டும் என்று திமுக அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். எடப்பாடி என்ன தெளிவா பதில் சொன்னார், சட்டமன்றம் முடிச்சுட்டு வரும்போது நினைக்கிறேன், இதுக்கு எந்த தீர்மானம் வேண்டியதில்லை. அதான் எடப்பாடி சொன்ன பதில நான் திரும்ப சொல்றேன். அவர் முக ஸ்டாலின் நினைச்சா உடனே முதலமைச்சர் ஆக்கி துணை முதலமைச்சர் ஆகலாம், என்ன பண்றாங்க அந்த மாதிரி பருட்டியே இருக்குது. ஆனால் அது வந்து இவங்க எல்லாம் சேர்ந்து சொல்லி அவர் செய்யற மாதிரி இருக்கும், இந்த மாதிரி எடப்பாடி சொன்னார் இல்லையா, இதெல்லாம் சேர்ந்து சொல்லி செய்யற மாதிரி ஒரு பாவலை காமிக்கிறாங்க. ஆனால் இந்த திமுக இந்த கட்சி நிறைஞ்ச தந்தை அண்ணா அவர்கள் துவங்கப்பட்டு இன்றைக்கு அந்த கட்சி குடும்ப கட்சியா மாறி சொல்லி அம்மா சொல்லியிருக்காங்க, தலைவர் சொல்லியிருக்காரு, ஆகவே எடப்பாடியா சொல்லியிருக்காங்க, எல்லாம் சொல்லியிருக்காங்க, இப்ப அதுதான் உண்மை. ஆகவே அவருக்கு வந்து இன்றைக்கு வந்து அந்த கட்சியில அவருடைய பங்கு என்ன சொல்லுங்க, இந்த கட்சியில வந்து இருக்கக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அண்ணன் துரைமுருகன் இருக்காரு, அண்ணன் கே நேரு இருக்காரு, இன்னும் பொன்முடி, இன்னும் நிறைய தலைவர்கள், இன்னும் இதை போக அந்த திமுக கஷ்டப்பட்ட தலைவர் நிறைய இருக்காங்க, வாரிசுகள்லாம் இருக்காங்க, அண்ணா ஆரம்பிக்கும்போது கட்சி ஆரம்பிச்ச திமுக ஆரம்பிச்சு. ஆகவே இன்றைக்கு அவர்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு இல்லையா, இப்ப திமுகன்னா இவங்களே தான் வரணுமாங்கிறதா கேள்வி. இதற்கு தான் எடப்பாடி பதில் சொன்னார். நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும் இதை வந்து சுற்றி வளர்ச்சி பண்ண வேண்டியதில்லை. ஒன்றே ஒன்று கேட்கிறேன், இப்ப வந்து சட்டமன்றத்திலேயும் சரி அதே போல எங்க பார்த்தாலும் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் புராணம் தான் பாடுறாங்க. இன்னைக்கு அமைச்சர்கள் வந்து சீனியர்கள் வந்து எல்லாருமே அதே போல கூட்டணி கட்சிகள் இன்னைக்கு வைகோல்லாம் வந்து அவர் ஒரு தலைவராக உருவாகிருவாங்க, புறத்தில் எம்ஜிஆர் வெளியிடப்படாங்க, ஆனால் வைகோ வெளியனுப்புறாங்க, இன்னைக்கு அவங்களாம் வந்து பேச மாட்டேங்கிறாங்க, கம்யூனிஸ்ட் எல்லாமே பேச மாட்டேங்க. இன்னும் பரவாயில்ல, இன்னொரு சூப்பர் என்னன்னா நம்முடைய காங்கிரஸ் தலைவர் ஒரு கட்சியே இன்னைக்கு பந்தாடிட்டு இருக்காரு, திமுக பந்தாடிட்டு இருக்காரு, முக ஸ்டாலின் அவரும் சொல்றாரு எல்லா தகுதியும் இருக்குதுங்க உதயநிதி ஸ்டாலின்.